அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். இறங்கி அடித்த ஏக்நாத் ஷிண்டே, தலை தெறிக்க ஓடிய மு கே ஸ்டாலின் அண்ட் உதயநிதி, வெட்டிக்கும் ராணுவ வீரர் விவகாரம். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், துரோகத்தை துரோகத்தால மட்டும்தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில உத்தவ் தாக்கரேவுக்கு சரியான சம்பட்டி அறிய கொடுத்திருக்காரு ஏக்நாத் ஷிண்டே அவர்கள். அதுலயும் உண்மையான சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே அணிதான். அது மட்டும் இல்லாம வில்லம் உச்சனமும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப உத்தவ் தாக்கரேவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தலையில இடிய வந்து இறக்கியிருக்கு. இரண்டாவது விஷயம், கிருஷ்ணகிரியில ராணுவ வீரர் மரண விவகாரம் தேசிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல மட்டும் அதை கண்டும் காணாம போயிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள். அதுலயும் குறிப்பா தேசிய ஊடகங்கள் நேரடியா முதலமைச்சர் மு கே ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி கிட்ட பல கேள்விகள் இது சம்பந்தமா முன்வைக்கும் போது கூட பதில் சொல்லாம அதை அப்படியே கடந்து விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய சில வீடியோக்களும் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. முதல் விஷயம், சிவசேனா விவகாரம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 2019 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. மொத்தமாக 288 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்கல. குறிப்பாக சொல்ல போனால் பாஜகவும் சிவசேனாவும் சேர்ந்து அந்த தேர்தலை சந்திச்சிருந்தாங்க. பாஜக 105 இடங்கள்லையும் சிவசேனா 55 இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனாலும் திடீர்னு சிவசேனா வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணியை முடிச்சுக்கிட்டாங்க. தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை வந்து களம் கண்ட சிவசேனா தேர்தலுக்கு பின்பு பாஜகவோடு கூட்டணியை முறித்து கொண்டு நேர் எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களையும் சரி கொள்கைகளையும் சரி நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸோடு போயிட்டு கை கோத்துக்கிட்டாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பாஜக வந்து பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பை வந்து எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா கிட்ட கேட்டும்போது சிவசேனா தரப்பு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள், சிவசேனா கேட்ட சில முக்கியமான விஷயங்களை பாஜக அடியோடு மறுத்ததுனால சிவசேனா நேர் எதிராக இருக்கக்கூடிய கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய வகையில் நேரடியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைத்து ஆட்சியை வந்து கைப்பற்றினாங்க. ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலத்துக்கு மேல மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்தார் உத்தவ் தாக்கரே. 2.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக கடந்த ஆண்டு சிவசேனாவினுடைய மூத்த தலைவராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அந்த கட்சியினுடைய 35 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திருந்தாங்க. உத்தவ் தாக்கரேவுக்கு எதிராக கடுமையான அளவுக்கு போராட்டத்தையும் கையில் எடுத்திருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா சிவசேனாவுடைய மூத்த தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில பெரிய அளவுக்கு அணிதிரண்ட எம்எல்ஏக்களுக்கு பாஜக வந்து பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து ஏக்நாத் ஷிண்டே அவர்களை வந்து முதலமைச்சரா ஆக்கியிருந்தாங்க. அது பெரிய அளவுக்கு மகாராஷ்டிராவில் பரபரப்பு ஏற்படுத்தியது. அதுலேயும் குறிப்பாக எக்கச்சக்கமான மக்கள், ஆமாங்க துரோகத்தால் மட்டும்தாங்க வீழ்த்த முடியும், தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் பாஜகவோடு கைகோர்த்து கொண்டிருந்த சிவசேனா தேர்தலுக்கு பின்பு கொள்கையிலும் சரி கோட்பாடுகளிலும் சரி நேர் எதிராக இருக்கக்கூடிய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சியை வந்து கைப்பற்றணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே ஒட்டுமொத்தமாக வந்து துரோகம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சரியான சம்பட்டி அடியை வந்து பாஜகவும் ஏக்நாத் ஷிண்டேவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இப்போ வரைக்கும் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் பாஜகவுடைய ஆதரவோடு இருந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில சிவசேனாவினுடைய சின்னம் யாருக்கு, சிவசேனா கட்சி உண்மையான சிவசேனா கட்சி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து மகாராஷ்டிராவில் எழுப்பப்பட்டது. உடனடியாக தேர்தல் ஆணையம் சிவசேனாவினுடைய வில்லம்பு சின்னத்தையும் முடக்கியிருந்தாங்க. இந்த நிலையில தொடர்ந்து பல கட்டமாக வந்து இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேற்று வந்து அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உண்மையான சிவசேனா கட்சி ஏக்நாத் ஷிண்டேவினுடைய அணி தான். அது மட்டும் இல்லாமல் சிவசேனாவினுடைய வில்லம்பு சின்னமும் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விவகாரம் மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கே,
இந்திய அரசியல் வட்டாரத்தில் கூட இது பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் உத்தவ் தாக்கரே யார் என்ன பண்ணாலும் சரி, எங்கே யார் என்ன போனாலும் சரி, தனக்கு முதல்வர் நாற்காலி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை நம்பி வாக்களித்த மக்களையும் தன்னை நம்பி களத்தில் இறங்கிய அந்த எம்எல்ஏக்களுக்கும் சரியான துரோகத்தை செய்து முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றியிருந்த உத்தவ் தாக்கரேவுக்கு சரியான சம்பட்டி அடியை வந்து ஏக்நாத் ஷிண்டே கொடுத்திருக்காரு. இது இந்த ஒரு விவகாரம், அதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தீர்ப்பு உத்தவ் தாக்கரேவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இரண்டாவது விஷயம், தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய படுகொலை சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பிரபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இராணுவ வீரரை திமுகவுடைய கவுன்சிலர் சின்னச்சாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபரும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து தாக்கியதால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பிரபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இராணுவ வீரர் உயிரிழந்தார். அந்த சமயம் அந்த தகவல் பெரிய அளவுக்கு தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவுக்கு பேசுபொருளாக மாறியது. பெரிய அளவுக்கு கண்டனங்கள் திமுகவுடைய கவுன்சிலருக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வலுப்பெற்றிருந்தது. உடனடியாக திமுக சார்பாகவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பர் சார்பாகவும் இது படுகொலை கிடையாதுங்க, இரண்டு தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள், இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டதுனால இராணுவ வீரர் வந்து அங்கே அடித்து கொல்லப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. தவறாக யாராவது கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் இது தமிழக ஊடகங்கள் இந்த விவகாரத்தை பேசாமல் இருந்த நிலையில் தேசிய ஊடகங்கள் இது சம்பந்தமாக பல கேள்விகளை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் முதலமைச்சர்கிட்டையும் உதயநிதி அவர்கள்கிட்டையும் இது சம்பந்தமாக முன் கேள்விகளை முன்வைக்கும் போது இந்த இரண்டு நபர்களும் அதற்கான சரியான பதிலை சொல்லாமல் கடந்து சென்ற வீடியோக்கள் பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. Mr. Stalin, what do you have to say on the recent death of Landsnayak Prabhu? Mr. Stalin, what do you have to say on the recent death of Prabhu? DMK is involved in this. DMK is involved in that. He's been arrested. He's in the jail now. What do you want me to do? He's a party member, right? Yeah, so he's been arrested. இந்த வீடியோ தான், இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியாவில பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன ஒரு ராணுவ வீரரை ஒரு திமுகவுடைய கவுன்சிலர் அடிச்சே கொண்டிருக்காரு, கூடவே கூட்டாளிகளோடு சேர்ந்து இந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை அடங்கிட்டு இருக்காரு. பட் இப்ப வரைக்குமே அது சம்பந்தப்பட்ட திமுகவுடைய கவுன்சிலரை கட்சி பதவியிலிருந்து நீக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் தவறு யார் செய்தாலும், தன்னுடைய கட்சிக்காரர்களே தவறு செய்தாலும் அவர்களுக்கு சரியான ஒரு அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்நுழைத்த மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரத்தை இப்படி கையாண்டிருக்கக்கூடிய விவகாரம் இப்போ பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியிருக்கு. அதாவது நேரடியாகவே முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தில் தைரியமான அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார் அப்படின்னா இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, அதாவது நமக்காக நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இரவு பகல் பாராமல் குளிர் வெயில் பாராமல் நம்முடைய எல்லைகளில் பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையாக அது இருந்திருக்கும். பட் இது அப்படியே கடந்து போயிட்டோம் அப்படின்னா இதற்கு மேல அதிகமான நபர்கள் இது போன்ற விவகாரத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.